Hello students, இப்ப நம்பர் எக்ஸசைஸ் 1.2 question number 2 அதெல்லாம் first question இதான் first question so find the rank of the following matrices by row reduction method so என்ன சொல்றான்னா solution செய்யும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸையும் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட் அதாவது யூ ஷுட் அப்ளை எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு bring them into row echelon form okay va apply elementary transformations into row echelon form what are these elementary transformations they are three in number so idella kind of introduction mari idu ungalku yerkaneve therinjirukonu indalum oru just a reminder okay va and the solution indre inge potukalam solution aprama pannunga modala introduction idu so solution illa aprama pannukalam first main and the introduction mathra solluga okay va so three elementary transformation alave ri can be interchanged with rj ri na ith row j na j row ith row ye j row ye neenga interchange pannikalam second ri can be transformed as lambda times ri adu or row ga lambda times r lambda vala multiply pannikalam number 3 ri can be transformed as ri plus lambda times rj அதாவது ith row ஓட lambda times jth row multiply பண்ணதுக்கு அப்புறம் கூட்டினாலும் கூட்டி அத நியூ ri ஆ வச்சிரலாம் இது மூணு row elementary row transformation காலத்துக்கு அப்ளிகபிள் can apply even for columns but நம்ம என்ன பார்க்க போறோம்னா only row elementary operations அதுக்கப்புறமா ரோ எச்சலான் ஃபார்ம் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு சொல்யூஷன் போது எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் தி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வில் கிவ் யூ த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏன்னா மைனர் மெத்தடில் போட்டோன்னா சில டைம்ஸ் ரொம்ப லாங் ஆகிடும் கஷ்டமாக இருக்கும் அதனால இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் வெரி சிம்பிள் ரோ ரிடக்ஷன் மெத்தட்னா என்ன ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு அந்த மேட்ரிக்ஸாக எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணோம் நம்ம வந்து எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறோம் பண்ணி அதை வந்து ரோ எச்சலான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு எவ்வளோ நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் அந்த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்லும் போது ரொம்ப பெருசாக இருக்காமல் இருக்கும் ஆனால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஓகேவா அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்ன்னு இருக்குது அது அப்படியே சொல்யூஷன் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சரியா ஓகே ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ 1, 1, 1, 3, 2, 1, 3, 4, 5, minus 1, 2, minus 1, I'm sorry, 2, minus 1, 3, 4, 5 minus 1, 7, 11. Okay, va? இப்போ இந்த ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நமக்கு பிவோட் இந்த ரோல இந்த நம்பர் அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் இன் எனி ரோ இஸ் கால்டு த பிவோட் ஆஃப் தட் ரோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ
first row of first non-zero number 1. So this 1 is pivot of the first row. So adhu summa rectangular ipo initial la rectangular mari po rectangle potu pannikalam illa adukapra adha neenga mind la vechu pannikalam seriya okay so this 1 is pivot of the first row idhukku keela ulla numbers alla zero aaga try pannunga using elementary row transformations adhu easy ah namba pannalam inge 2 irukku inge 1 irukku so idha 2 ala and the whole row 2 ala multiply panni subtract panna 2 minus 2 zero aayidum so this will become zero adhe maari indha idu pathinga 5 irukku okay va adhukku enna pannalanaka inge 5 irukku inge 1 irukku idha 5 ala multiply panni 5 minus 5 times the first row will make this number zero make this entry zero okay so ipo namba proceed pannalam adhu indicate pannalam enna transformation namba pandrom appindradha இங்கே யூஸ்வலாக சொல்கிற நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஃபஸ்ட்டு ஆர் டூக்குள்ளே போகலாம் ஆர் டூ கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேஸ் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் டூ ஆர் ஒன் இது வந்து ஆர் ஓகேவா தெரியலன்னா இன்னொரு வாட்டி எழுதுறேன் டூ ஆர் ஒன் ஸோ அதே மாதிரி ஆர் த்ரீ பாருங்க R3 can be transformed as R3 minus 5 R1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோவ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி R3 இருந்து சப்ராக்ட் பண்ணி நியூ R3 ஆக எழுதும் ஆகும் ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும் 1 1 1 3 இந்த செகண்ட் ரோவை இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் வந்து சப்ராக்ட் பண்ணால் 0 ஏன்னா திஸ் வில் பிகம் 2 மைனஸ் 2 0 minus 1 this will become 2 minus 1 minus 2 that is minus the second one minus 3 after 3 minus 2 1 4 minus 6 the 2 all multiply na 6 4 minus 6 minus 2 adhe maari idha neenga pannumbodhu idha 5 times multiply panninga so this will become 5 5 minus 5 0 minus 1 minus 5 minus 6 7 minus 5 2 11 minus 15 minus 4 so இது நமக்கு 0 ஆயிடுச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க minus 6 இருக்கு minus 3 இருக்கு so இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் so அடுத்த எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா R3 can be transformed as R3 minus 2 R2 first row அப்படியே எழுதிக்கோங்க second row அதே தான் 0 minus 3 1 minus 2 third row வந்து R3 minus 2 R2 இது 0 அப்படியே வந்துடும் 2 R2 னா minus 6 மேலே எங்கே வந்துடும் இங்கே ஒரு minus 6 இருக்கும் so minus 6 minus 6 0 minus 6 and minus 6 subtract panna 0 so inge 2 inge 2 inge 2 inge 2 okay va idu 2 idu 2 so 2 minus 2 0 minus 4 minus 4 idha neenga 2 ala multiply panina this will become minus 4 so minus 4 minus 4 0 okay va so inge pathina now this is in row echelon form this matrix is in row echelon echelon சொல்லுங்க echelon பாங்க எப்படி வேணாலும் ஓகே இது row echelon form the number of non zero rows the number of non zero rows gives rank so how many non zero rows non zero rows na at least one ella element um and row la zero illama or element avadhu non zero va irundha adu non zero rows idu zero rows third row ella element um zero first two rows non zero rows therefore rank of A is equal to rank of the given matrix is 2
Understood it? It now second question, second subdivision in question 2. So second subdivision, the given matrix A is 1, 2, minus 1, 3, minus 1, 2, 1, minus 2, 3, 1, minus 1, 1. So in the matrix la, it is a pivot. Pivot for row number 1. So idhukku kee irukkuradellame number 0 aaga try pannalam paakalam. So ipa pathina idu 3 idu 1 easy ah pannidalam. First row 3 ala multiply panni subtract from the second row. Adhe mari matha rendu row pannidalam. So the transformation epdi pannalam say R2 can be transformed as R2 minus 3R1. Adhe maadhiri R3 can be transformed as R3 minus R1. Ana inge 1 irukku, inge 1 irukku, subtract panna porom. Simple subtraction. Adhe maadhiri R4 minus R1. So adha apply panni inda matrix equivalent matrix varum. எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே 1, 2, -1. செகண்ட் ரோ என்ன? R2 minus 3R1. ஃபர்ஸ்ட் ரோவில் 3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் இட் ஃப்ரம் த செகண்ட் ரோ. ஸோ இது 3, இது 3, சப்ட்ராக்ட் 0. இது மைனஸ் 1, இது 6. ஸோ மைனஸ் 7. ஓகேவா? அதே மாதிரி இது 2, இது மைனஸ் 3. 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 ப்ளஸ் 3, ஸோ 5. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோ 3, இது அப்ளை பண்ணோம். அப்படியே சப்ட்ராக்ட், 1 - 1 = 0, -2 - 2 - 4, 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1, ஸோ 3 + 1 = 4. ஓகே, அப்புறம் லாஸ்ட்ல என்ன இருக்கு? லாஸ்ட் ரோ இதை அப்ளை பண்ணிடலாம். R4 - R1, இந்த 1 - 1 = 0, -1. அப்புறம் மேலே என்ன இருக்கு? R4 - R1, -1 - 2. ஸோ வாட் யூ கெட்? -3. ஓகேவா? அப்புறம் 1 - -1 = 2. R4 can be transformed as R4 can be transformed as R4 divided by 3. So if you know the matrix is 1, 2, -1, 0, 7, 0, -7, 5, 0, -1, 1, 0, -3, 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா -1, இங்கே -7. ஸோ இதை நீங்கள் 0 ஆக்கும்போது இங்கேயும் -1 இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே -1 இல்லை. அப்போ என்ன பண்ணோம் நம்ம? யூஸ்வலாக 7 டிவைட் பண்ணுவோம். இந்த டிவிஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா அது ஆடு சப்ட்ராக்ட் அது மாதிரிலாம் பண்ணும்போது ஃப்ராக்ஷன்ஸில் வரும், கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து R2 R3 இன்டர்சேஞ்ச். ஓகே, ஏன்னா மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1, 2, -1, 0, -1, 1. இந்த ரெண்டு ரோ 0, -7, 5, 0, -3. பாருங்க, இந்த செகண்ட் ரோவை யூ மல்டிப்ளை பை 7 அண்ட் சப்ட்ராக்ட் ஃப்ரம் R3. அதனால இந்த -7 வில் பிகம் 0. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, R3 can be transformed as R3 minus 7 R2. அதே மாதிரி R4 பட் வித் டிஃபரெண்ட் மல்டிபிள்,
or 4 minus 3 or 2. And then minus 3 you think minus 1. So the number of around 3 are multiplied by second time. First is 7 ala multiply panni subtract it from R3, apra 3 ala multiply panni subtract it from R3. So apdi poite irukum easy ah. So 1 2 minus 1 second row apdi ayyum 0 minus 1 1 the third row in the transformation R3 minus 7 R2. So inge 0 irukadnala minus 7 times 0 0 minus 0 apra 0 aayidum. மைனஸ் செவன் இதை நீ செவனால் மல்டிப்ளை பண்ணாக்க செவன் மைனஸ் செவன் சப்ட்ராக்ட் ஜீரோ ஃபைவ் செவன் சப்ட்ராக்ட் ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் டூ. இப்போ ஆர் ஃபோருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜீரோ ஆர் ஃபோர் மைனஸ் த்ரீ ஆர் டூ இங்கே ஜீரோ இங்கேயும் ஜீரோ. ஸோ ஜீரோ இன்ட்டு த்ரீ ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ இங்கே ஜீரோ. இப்போ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஏன்னா த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ. இங்கே ஒன்று மல்டிப்ளை பை த்ரீ த்ரீ டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஜீரோ கொண்டு வரலாம் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆர் ஃபோர் இங்கேயும் ஒன்று ஆகும் நம்ம மைனஸ் டூ இருக்கும் மைனஸ் ஒன் ஆகும். So R4 becomes R4 divided by 2. Where is it happening? So 1, 2, minus 1, 0, minus 1, 1, 0, 0, minus 1. Now number 2 will divide. 0, 0, minus 1. Okay, ma? Now number last word transformation. R4 can be transformed as R4 minus R3. Okay, what? Sure. So, first row as it is, second row as it is, third row also as it is, fourth row 0, 0, it is 0 added. You know, minus 1, minus 1. You know, transformation is R4 minus R3. So, 0. So this is in row echelon form. இது ரோ எஷலான் ஃபார்ம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஜீரோ ரோஸ் ஆர் புஷ் டு த பாட்டம். அப்புறம் இன்ன ரோ ஃப்ரம் ஆஸ் யூ கோ ஃப்ரம் தி பாட்டம் ரோஸ் அபவ் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் சே தேர்ட் ரோல இது இட் ஈஸ் டு த ரைட் சைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் இன் தி அபவ் இன் டர்ன் திஸ் இஸ் டு த ரைட் சைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் டு தி அபவ் ரோ. அது மாதிரி வந்ததுனாக்கா இட் இஸ் இன் ரோ எஷலான் ஃபார்ம். So this matrix is in row echelon form. Therefore, the number of non-zero rows gives the rank of the matrix. Number of non-zero rows, how many? 3. Therefore, the rank of the given matrix is 3. Okay? அடுத்து subdivision 3. சப்டிவிஷன் என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு மேட்ரிக்ஸ் த்ரீ மைனஸ் எயிட் ஃபைவ் டூ டூ மைனஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மைனஸ் ஒன்று நம்ம ஜீரோ ஆக்கணும்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி இதை ஜீரோ ஆகணும் யூசிங் எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி பண்ணும்போது இதை இந்த ஃபஸ்ட்டு ரோவை யூ ஹாவ் டு டிவைட் பை த்ரீ.
ஸோ அந்த டிவிஷன் பண்ணால் எல்லாத்தையுமே இதையும் நம்ம 8-3 டிவைட் பண்ணோம், இது -8-3 டிவைட் பண்ணோம், 5-3 டிவைட் பண்ணோம், அது மாதிரி வரும்போது பின்னாடி ஆடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். என்ன பண்ணலாம், இந்த சின்ன ரோ சின்ன நம்பர்ஸ் இருக்குது அது தூக்கி மேலே போடுங்க. இது 3, இது -1, இது ஃபஸ்ட் ரோவ் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை தேர்ட் ரோவாக ஆக்கிடலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு சுலபமாக இருக்கும். ஸோ R3 interchanged with R1 என்ன வரும், -1, -2, -3, -2. செகண்ட் ரோ அப்படியே இருக்கும், 2, -5, 1, 4. திஸ் தேர்ட் ரோ ஷுட் கம் டவுன் ஆஸ் எ திஸ் ஃபஸ்ட் ரோ ஷுட் கம் டவுன் ஆஸ் த தேர்ட் ரோ, தட் இஸ் 3, -8, 5, 2. இப்போ பாருங்கள் இது ஈஸி, இது வந்து நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை 2 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட ஆட் பண்ணால் அங்கே ஒரு 0 நமக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ R2 பிகமிங் ஆர் R2 கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டஸ் R2 + 2R1. ஏன்னா இங்கே -1 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி R3 கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டஸ் R3 + 3R1. போடுங்க, -1, -2, -3, -2. ஸோ இதை 2 ஆல் டிவைட் பண்ணி இதோட ஆட் பண்ணுவோம், சாரி 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணுவோம். ஸோ 0, 4 - 5 - 1, 6 + 1 - 7. -4 and +4 you will get the second row. ஓகே வா, என்னங்க பாருங்கள் இது ரெண்டால் மல்டிப்ளை -4 ஆட் வித் திஸ் -4 and +4. ஸோ இட் ஹாஸ் டு பிகம் 0. அடுத்து தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு மல்டிப்ளை த ஃபஸ்ட் ரோ பை 3 டைம்ஸ் ஆட் இட் வித் த தேர்ட் ரோ. ஸோ 0, 6 - 8 + 6 - 2, 9 + 5 = 14, -6 + 2 - 4. ஓகே, அடுத்தது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம், இங்கே -1 இங்கே -2. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட். ஸோ R3 கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டேஸ் R3 - 2 R2. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 ரோஸ் ஆஸ் இட் இஸ், -1, -2, -2, 0, -1, 7, 0. ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட். ஓகேவா, ஸோ இந்த 0 அப்படியே இருக்கும், -2, -2 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. இது 7, 14 - 2, 14 and 14 சப்ட்ராக்ட் 0. ஸோ இங்கே -4 அப்படியே இருக்கு, ஏன்னா இங்கே 0 இருக்கு இல்லையா, ஸோ -4 அப்படியே இருக்கு. ஸோ நவ் திஸ் இஸ் இன் ரோ எஷலான், திஸ் மேட்ரிக்ஸ் இன் ரோ எஷலான் ஃபார்ம். இது ரோ எஷலான் ஃபார்மா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா, இது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பர் இந்த தேர்ட் ரோ, இட் ஷுட் பி டு த ரைட் சைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பர் இந்த ப்ரீவியஸ் ரோ. ஓகே, ப்ரீவியஸ் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பராக இருக்கும் இது. இது -1, இங்கே -2. ஸோ திஸ் இஸ் டு த ரைட் சைட் ஆஃப் திஸ் -1. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பர் -1, இட் இஸ் டு பி அட் த ரைட் சைட் ஆஃப் த ஃபஸ்ட் நான் ஜீரோ நம்பர் இந்த ரோ அபவ். ஸோ இங்கே -1, அடுத்த -1 இங்கே. ஸோ ரைட் சைடு வரும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே யூ கேன் ஐடென்டிஃபை த மேட்ரிக்ஸ் டு பி அ ரோ எஷலான் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், 2, சாரி 3. ஏன்னா
இது நான் ஜீரோ ரோ, இது நான் ஜீரோ, இது நான் ஜீரோ. நீங்கள் இப்போ சொல்லக்கூடாது மூணு ஜீரோ இருக்கல, எல்லா எலிமெண்ட் இந்த ரோ ஜீரோவாக இருந்தால் தான் இட் இஸ் ஜீரோ ரோ. ஒரு எலிமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கு, ஓகேவா? Therefore, this is also a non-zero row. So, number of non-zero rows, how much, how many? 3. Therefore, rank of the given matrix is 3. Understood this? Thank you. We will meet in the next video.